ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. எனக்கு யூபிஎஸ்சி வேணும், யூபிஎஸ்சி அடித்து ஆகணும், என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம், சிலபஸ் படிக்கணும், சிலபஸ் மக பண்ணி ஆகணும். பட் ஒரு பிகினராக உள்ளே வரும்போது எல்லா விஷயமும் டஃப்பாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். சிலபஸை படிக்கிறதும் ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் ஃபீல் ஆகும். இந்த வீடியோவில் சிலபஸ் ஈஸியாக எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி அணுகணும், ஒரு எப்படி மக பண்ணணும், ஸ்டோரி பேஸில் நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களால் டக்குன்னு படித்து முடிக்க முடியும். ஓகே, சரிங்க, பார்த்துலாம். அண்ட் யூபிஎஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போய்கிட்டிருக்கு. ஷார்ட் டைம் பீரியடில் சிலபஸ் நீங்கள் கவர் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர் ப்ரைஸ், எனி டைம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரி, பார்த்துடலாம். ஓகே ஃபைன், யூபிஎஸ்சி நம்ம எடுத்துட்டோம்னா என்ன விஷயம் உங்களுக்கு? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, மூணு விஷயம் வந்து இப்போ நாங்கள் உண்டு. ஓகேவா? ரைட். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, மெயின்ஸ் சிலபஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸ் இங்கே ஜிஎஸ் ஒன்று வந்து உண்டு. ஃபஸ்ட்டு விஷயம், யூபிஎஸ்சி அப்படின்னா என்ன, என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு சிலபஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபிலிம்ஸில் பேப்பர் ஒன்று அண்ட் இது பேப்பர் டூ. ரைட்டா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக பிரித்து வந்து நாங்கள் பார்க்க முடியாது. எல்லாமே உங்களுக்கு லிங்க்கான ஒரு விஷயந்தான். ரைட்டா? பட் ஃபிலிம்ஸ் சிலபஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நாங்கள் முடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம இங்கே வந்து கவர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கவர் பண்ண போகிற விஷயம் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ மெயின்ஸ், ஓகேவா? ஏன் அப்படின்னா, இந்த சிலபஸ் நீங்கள் படிச்சிட்டாலே ஃபிலிம்ஸ் எல்லாமே உள்ளே வந்து இப்போ ஆட் ஆகிடும். கிளியர்? இங்கே பாருங்கள், ஜிஎஸ் ஒன், ஜிஎஸ் டூ, த்ரீ, ஃபோர் ஆப்ஷனல். ஸோ இந்த சிலபஸ் நீங்கள் ப்ராப்பராக படித்து டீகோட் பண்ணி வச்சா மட்டும்தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த டாபிக் இங்கே கவர் ஆகுது, அதை வந்து இப்போ புரியும். ஓகே, ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வந்து முடிச்சிடலாங்க. எக்ஸாம்பிள், ஹிஸ்ட்ரி அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லும் போது இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்ட் ஜியாகிரஃபி, இதில் சோஷியல், எக்கனாமிக், ஃபிசிக்கல், அவ்வளோதான் முடிச்சாச்சு. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், ரைட் இஷ்யூஸ், பப்ளிக் பாலிசி, அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. எக்கனாமி பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ், பாவர்ட்டி, அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஓகே, இந்த மாதிரி டக்குன்னு வந்து நாங்கள் முடிச்சிடலாம். பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெப்த்தாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு லைன் நீங்கள் ஃபுல்லாக வந்து நாங்கள் படிக்கணும். கிளியர்? இந்த வீடியோவில் ஜிஎஸ் ஒன் நம்ம வந்து கவர் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் டூ, த்ரீ, ஃபோர் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் வரும். ஓகே, ரைட், பார்ப்போம். ஜிஎஸ் ஒன் இதில் மொத்தமாக உங்களுக்கு 12 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? கவர் பண்ண போகிற சப்ஜெக்ட்ஸு ஆர்ட்ஸ், ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்தியன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து இப்போ நாங்கள் உண்டு. ஏன்ஷியன்டில் கல்ச்சர் மட்டும் வந்து கவர் ஆகும், ப்ளஸ் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. அடுத்தது சொசைட்டி, லாஸ்ட்டாக ஜியாகிரஃபி. ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் ஜிஎஸ் ஒன்று வந்து இப்படின்னா கவர் ஆகும். ரைட். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த சிலபஸை ஃபுல்லாக பார்த்து படிங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து படித்து முடிச்சிடணும். படித்து முடிச்சதுக்கப்புறமா நான் சொல்கிற விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். ஒரு ஃப்ளோவில் ஒரு மூணு டைம் நீ சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். எப்போ நீங்கள் புக்கு எடுத்தாலும் இந்த டாபிக் இங்கே தான் கவர் ஆகுது, ஈஸியாக வந்து புரியும். ரைட். ஒரு பேப்பர் படிக்கும் போதும் இந்த டாபிக் சிலபஸில் கவர் ஆகுதா இல்லையா உங்களுக்கு தெரிய வரணும். ஓகே, ரைட், பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து பிடிக்கலாம் இந்தியன் கல்ச்சர். ஸோ வேர்ல்டு கிடையாது, இந்தியன் கல்ச்சர். இந்தியன் கல்ச்சரில் பாருங்கள், எல் ஏ ஏ இப்படி வந்து படிச்சுக்கணும். லா, ரைட்டா? லிட்ரேச்சர், ஆர்ட் ஃபார்ம்ஸ், ஆர்கிடெக்சர், முடிஞ்சு போச்சு. எங்கேருந்து படிக்கணும்? ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் வந்து இப்போ படிக்க போகிறீங்க. அப்படின்னா என்ன விஷயம், ஏன்ஷியன்ட் படிக்கணும், மெடிவல் படிக்கணும், மாடர்ன் படிக்கணும். சிலபஸ் ஃபஸ்ட் டாபிக் என்ன? லா படிக்க போகிறீங்க. என்ன லா படிக்க போகிறீங்க? லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், ஆர்ட் ஃபார்ம்ஸு, ஏன்ஷியன் டு மெடிவல், முடிச்சாச்சு. சாரி, ஏன்ஷியன் டு மாடர்ன். ரைட். இந்த டாபிக் ஓவர் ஆகிடுச்சு சிலபஸில். ஃபஸ்ட் டாபிக். செகண்ட் டாப்பிக்கு இது வரைக்கும் நான் வந்து நாங்கள் பிரிச்சுக்கிறேன். ரைட். என்ன அப்படின்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பின்னாக ஆரம்பிக்கணும். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து பின்னாக ஆரம்பிக்க போகிறீங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த பாயிண்ட் வந்து பாருங்கள், மிடில் ஆஃப் 18th century. அதுக்கு முன்னாடி வந்து படிக்க அவசியம் கிடையாது. அப்படின்னா 1750s நீங்கள் ஆரம்பித்தாலே போதுமானது தான். இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்ஸர் வரும் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஆரம்பித்தா உங்களுக்கு கரெக்டாக வந்து பின்னாக இருக்கும். ரைட்டா? அன்டில் ப்ரெசன்ட் அப்படின்ற விஷயம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1750s இருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் படிக்க போகிறீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் என்னங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வரணும். என்ன போயிட்டு இருந்தது? இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இல்லையா? ஸோ இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் உள்ளே வருது அப்படின்னா அதில் எங்கெல்லாம் வந்து பின்னாக பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ணாங்க, என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, புரியுதா? சார், இண்டிபெண்டன்ஸ் வந்து பின்னாக வாங்கியாச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவை என்ன மாதிரி கட்டமைச்சாங்க? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன், புரியுதா? ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா மிடில் ஆஃப் 18th century அங்கேருந்து படிக்க போகிறீங்க.
அங்கேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா உள்ள இண்டிபெண்டன்ஸ்க்கான ஸ்ட்ரகிள் உள்ளே வந்து பின்னாக வரும். ஸ்ட்ரகிள் வரும்போது எங்கே வந்து பின்னாக பண்ணாங்க, எப்படி வந்து பின்னாக பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, யாரெல்லாம் உள்ளே வந்து பின்னாக இருந்தாங்க, என்ன ஈவெண்ட்லாம் சம்பவங்கள்லாம் வந்து பின்னாக பண்ணாங்க, என்ன கான்ட்ரிபியூஷன், என்ன கான்ட்ரிபியூட்டர்ஸ், இதை வந்து படிக்க போகிறீங்க. என்ன, எங்கே, எப்போது இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த விஷயம் அடுத்த பாயிண்ட் முடிஞ்சுதா. ஸோ கல்ச்சர், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ், ரைட், இதை வந்து பின்னாக ஓவர் ஆகிடுச்சு. அடுத்தது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உள்ள வந்து பின்னாக வரணும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது இவர் இல்லாமல் நான் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி படிக்க முடியாது. யார், வேர்ல்டு வார் இல்லையா, ஓகே, சண்டைங்க. சண்டை எதுக்குங்க வரும், பொருளை வந்து இப்போ அடித்து பிடுங்கணும், இடத்த அடித்து பிடுங்கணும், பேசி எதனா வந்து பின்னாக பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் வேர்ல்டு வார் வந்து பின்னாக வரும், ரைட்டா. நீங்கள் வந்து பாருங்கள், வேர்ல்டு வார் சுற்றி மேக் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபஸ்ட்டு விஷயம், தொழில் போட்டி பொருளுக்காக அடிச்சுக்கிறாங்க. அடுத்தது ரீட்ரால் ஆஃப் நேஷ்னல் பவுண்ட்ரிஸ் இல்லையா, நேஷ்னல் பவுண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, மாற்றி வந்து இப்படி அமைக்கிறாங்க, இடத்த பிடிக்கிறது கொலனைசேஷன் ஒன்று, இடத்த விட்டு வெளியே வர்றது டீகாலனைசேஷன், புரியுதா. இப்போ சண்டை இந்த வேர்ல்டு வாரை பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ரீடால் பண்ணுறது, காலனைசேஷன், டீகாலனைசேஷன், ரைட். ரொம்ப சிம்பிளாக வந்து இப்போ நகப்படிங்க. சண்டை எதுக்காக வரும், தொழில் போட்டிக்காக வரும், இடத்த பிடிக்கிறதுக்காக வரும், அவ்வளோதான் முடிச்சு போச்சு. அடுத்தது ஒரு சண்டைன்னு வருது அப்படின்னா சமாதானம் வந்து இப்போ நகை பண்ணுவாங்க, ரைட்டா. யாருங்க பண்ணுவாங்க, ஃபிலாசபி வந்து இப்போ நகை பேசுவாங்க, தத்துவங்கள், கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷலிசம், இதோட தாக்கம் எந்த அளவுக்கு சொசைட்டியில் வந்து இப்போ நகை இருந்தது, இது வேர்ல்டு லெவலில், இதுவே இந்தியா லெவலில் என்ன வந்து இப்போ நகை இருந்தது, சொசைட்டி முடிஞ்சுதா, ரைட். அப்படியே நெக்ஸ்ட் வந்து இப்போ நகை வருவோம். சொசைட்டியில் பாருங்கள் யாரெல்லாம் இருப்பாங்க, மொத்தம் நாலே பாயிண்ட்டு தான். ஒன்று உமன், ரைட்டு, உமன். அடுத்தது பாப்புலேஷன், பாவர்ட்டி, நெக்ஸ்ட்டு ஆர்பனைசேஷன். எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, உமன் அவங்களுக்கான பிரச்சனை, பாப்புலேஷன் அவங்களுக்கான பிரச்சனை, பாவர்ட்டி அதுக்கான பிரச்சனை, ஆர்பனைசேஷன் அதுக்கான பிரச்சனை, சொசைட்டி எந்த மாதிரி இருந்திருக்கும், அவ்வளோதான், ஓகேவா. இதில் இந்தியாவோட செக்குலரிசம், ரீஜனல் என்ன பிரச்சனை வந்து பின்னாக போயிட்டுருக்கு, அண்ட் கம்யூனலிசம் நீங்கள் வந்து பின்னாக பார்க்க போகிறீங்க, புரியுதா. இதான் உங்களுக்கு சொசைட்டிக்கான பிரச்சனை, நாலே பாயிண்ட் தான், உமன், பாப்புலேஷன், பாவர்ட்டி, ஆர்பனைசேஷன், முடிச்சாச்சு. அடுத்த விஷயம் ஜியோகிராஃபி, ஏன்னா ஒரு சண்டை போட்டிருக்கோம், சொசைட்டி வந்து இப்போ நகை போயிருக்கு, சண்டை எங்கேருந்துங்க வருது, நிலம், நிலம் எங்கே வரும், ஜியோகிராஃபியில் வந்து இப்போ நகை வரும், லேண்டு இல்லையா. ஸோ ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லும் போது ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, ரிசோர்ஸ் மூணுமே வந்து இப்போ நகை படிக்கணும். எங்கே படிக்கணும், நம்ம இந்தியாவை வந்து இப்போ நகை படிக்கணும், வேர்ல்டு வந்து இப்போ நகை படிக்கணும், கிளியர். அடுத்த விஷயம் டிசாஸ்டர், சண்டை போட்டாங்க அப்படின்னா தாறுமா டிசாஸ்டர் வந்து இப்போ நகை போயிருக்கோம் தாறுமாறாக, அப்போ எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணணும், சைக்ளோன், சுனாமி, எர்த்வை, வல்கோனிக், எக்ஸட்ரா, எல்லா டிசாஸ்டரும் வந்து கவர் பண்ணியிருக்கணும், ஓகேவா. இந்த வார்த்தைகள் ரொம்ப வந்து இப்போனாக முக்கியம், புரியுதா. இதுதான் உங்களுக்கான ஜிஎஸ் ஒன்றுக்கான சிலபஸ், புரிஞ்சுக்கணும் வந்து நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், டக்குன்னு ஸ்பீடாக நம்ம வந்து இப்போனாக பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் இன்னும் ஈஸியாக வந்து இப்போனாக புரியும். இப்போ நான் சொன்ன விஷயங்களை அப்படியே ரீமைண்ட் பண்ணி பாருங்கள், டக்குன்னு வந்து இப்போனாக முடிச்சிடலாம், ஓகே, ரைட். பார்த்துலாமா, யூபிஎஸ்சி ஜிஎஸ் ஒன் ஃபஸ்ட் விஷயம் இந்தியன் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சரில் மொத்தமாக லா வந்து படிக்க போகிறோம், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், ஆர்ட்ஸ் எங்கேருந்து படிக்கணும், ஏன்ஷியன் டு மாடர்ன் வந்து பின்னாக படிக்க போகிறோம், ரைட், முடிச்சாச்சு. அடுத்த விஷயம் மாடர்னிஸ்ட் எங்கே ஆரம்பிக்க போகிறோம், மிடில் ஆஃப் 18th century அங்கே ஆரம்பித்து 50s ஆரம்பித்து இன்றைக்கி தேதி வரைக்கும் அப்படின்னா அதில் சில ஈவெண்ட் நடந்திருக்கும், சில பர்சனாலிட்டிஸ், சில சம்பவங்கள், யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் என்ன போயிருக்கும், ஃப்ரீடம் ஸ்டேட் வந்து பின்னாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரீடம் நம்ம வந்து முடிச்சிட்டோம், ஃப்ரீடமுக்கு அப்புறமா இந்தியாவை இந்த மாதிரி கொண்டு போகணும், இது ஹிஸ்ட்ரி, பட் முடிச்சாச்சு. அடுத்த விஷயம் வேர்ல்டு வார், வேர்ல்டு வார் தான் கண்டிப்பாக வந்து பின்னாக வேணும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில். ஸோ வேர்ல்டு வார்க்காக வரும், ஒன்று இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் போட்டி, அடுத்த விஷயம் பவுண்டரி வந்து பின்னாக மாற்றணும், இடத்த வந்து பின்னாக பிடிக்கணும், பிடிச்ச இடத்த விட்டு வந்து பின்னாக வரணும், சமாதானம் பண்ண வந்து பின்னாக வராங்க, கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷலிசம், சொசைட்டி இந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது வேர்ல்டு லெவலில் வந்து பின்னாக பண்ணணும், இந்தியாவில் வந்து பின்னாக பார்க்கணும். அடுத்த விஷயம் சொசைட்டியில் பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கான பிரச்சனை, பாப்புலேஷன் அதுக்கான பிரச்சனை, பாவர்ட்டி அதுக்கான பிரச்சனை, ஆர்பனைசேஷன் அதுக்கான பிரச்சனை, மொத்தம் நாலே விஷயம் மட்டும்தான். ஸோ உமன், பாப்புலேஷன், பாவர்ட்டி, ஆர்பனைசேஷன், ரைட்டா. அடுத்த விஷயம் ஜியோகிராஃபி, ஜியோகிராஃபியில் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, ரிசோர்ஸ் இந்தியாவும் பார்க்கணும், அண்ட் வேர்ல்டு வந்து பின்னாக பார்க்கணும். சண்டை வருது அப்படின்னா டிசாஸ்டர் கண்டிப்பாக வந்து பின்னாக இருக்கும், எர்த்குவேக், சுனாமி, வல்கனோ எல்லாமே நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. இந்த பாயிண்ட் பாருங்கள், ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் இன்க்ளூடிங் வாட்டர் பாடிஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் நீங்கள் வந்து பின்னாக படிக்கணும், ஃப்ளோரா அண்ட் ஃபானா சச் சேஞ்ச் அப்படி, அதாவது கிளைமேட் சேஞ்சும் நீங்கள் வந்து பின்னாக பார்க்கணும் அப்படின்ற விஷயம், ஓகே. இவ்வளோ தான் ஜிஎஸ் ஒன்லாம் கவர் ஆகுறது. இந்த 10 நிமிஷம் வீடியோவை திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ஜிஎஸ் ஒன் நீங்கள் டக்குன்னு கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே ஃபார்மெட்டில் பேப்பர் 2 நம்ம வந்து பார்ப்போம், ஓகே. அண்டில் தென், பை பை, நன்றி, வணக்கம்.